ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये नमो ब्रह्मण्यदेवाय गोब्राह्मणहिताय च जगद्हिताय कृष्णाय गोविंदाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा एल्ला भक्तर्गलकुम एन्नुडिय पणिवान वणक्कम इन्नैक्कु वंदु भगवद गीतையில வந்து மூணாவது தலைப்பு நம்ம பார்க்க போறோம் முதல் தலைப்பு ஆத்மா அதை பற்றி ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி நம்ம விளக்கணும் இரண்டாவது தலைப்பு கர்மா வினை செய்வினை செயல்வினை அதை பற்றி போன வாரம் வந்து நம்ம பேசினோம் இன்றைக்கு வந்து கடவுள் அப்படிங்கிற தலைப்பு அந்த தலைப்பிலையும் வந்து ரொம்ப குறிப்பாக பரமாத்மா அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதல் வாரம் நம்ம பார்த்தோம் எல்லா உடல்லையும் வந்து உயிர் தங்கி இருக்கிறது ஆன்மா தங்கி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் ஆனா அந்த ஆன்மாவுடன் ஆத்மாவுடன் பரமாத்மாவும் அந்த உடலில் தங்கி இருக்கிறது நம்ம எல்லா உடல்லையுமே வந்து நானும் இந்த உடலுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பரமாத்மாவும் இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பரமாத்மா அப்படிங்கும்போது கடவுளின் பிரதிநிதி கடவுள் அப்படியே சொல்லலாம் கீதையில் வந்து கிருஷ்ணர் சொல்கிறார் ஈஸ்வரஹ சர்வபூதானாம் ஹிருதேஷேர் அர்ஜுன திஷ்டதி எல்லா உயிரினங்கள் இதயத்திலும் நான் குடி வாழ்கிறேன் அப்படிங்கிறார் எல்லா இதயத்திலையும் அவர் இருக்கிறார் எல்லா உயிர் அந்த பரமாத்மா கடவுளின் சக்தி அப்போ ஒரு கடவுள் கோடிக்கணக்கில் இருக்கிற உயிருக்குள்ள பரமாத்மாவாக இருக்கிறார் அது எப்படி என்றால் இப்போ ஒரு பூர்ணிமா பௌர்ணமி நாளைக்கே ஆகாயத்தில் வந்து நல்ல அழகாக முழு நிலாவை நமக்கு பார்க்கலாம் கீழே வந்து நம்ம 1000 பானையில் தண்ணி ஊற்றி வச்சிட்றோம் அப்போ இந்த 1000 பானையில் பார்த்தாலுமே யாரை தெரியோ அந்த முழு நிலாவை தெரியும் அதே மாதிரி அந்த முழு முதற் கடவுளான ஒருவர் கோடிக்கணக்கில் இருக்கிற உயிரினங்களுக்குள்ள வந்து பரமாத்மாவாக தங்கி கொண்டிருக்கிறார் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்குள்ள இருக்கிறார் இங்கே வந்து கேமராவில் எனக்கு சந்தர்ராஜ நடராஜக அவரை பார்க்கலாம் அவர் உடம்புலையும் பகவான் இருக்கிறார் உஷா அவங்கள பார்க்கலாம் அவங்க உடல்லையும் இதயத்துலேயும் பரமாத்மா இருக்கிறார் பத்மாவதி அவங்க இதயத்தில் உயிரினங்கள் மரம் செடி கொடி
உயிர்வாழ்கள், பறவைகள், விலங்குகள், பூத பிரேத பிசாசுக்கள் எல்லாமே, தேவர்கள் எல்லாருக்குள்ளேயுமே வந்து பரமாத்மா இருக்கிறார். எல்லா இது முதல் விஷயம் ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கணும். நானும் இந்த உடலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இதயத்தில். அதாவது ஒரு மரக்கிளையில் ரெண்டு பறவைகள் மாதிரி, ஒரு கிளையில் ரெண்டு பறவைகள் இருக்கு, அந்த மாதிரி என் இதயத்தில் நானும் இருக்கேன், கூடவே பரமாத்மாவும் இருக்கிறார். அதனால தான் பிரகலாதர் வந்து பாடுறார், அவர் வந்து துதிக்கிறார் நரசிம்மரை. இதோ நரசிம்ஹ பரதோ நரசிம்ஹ யதோ யதோ யாமி ததோ நரசிம்ஹ. இங்கேயும் நரசிம்மர் இருக்கிறார், அங்கேயும் நரசிம்மர் இருக்கிறார், எங்கு பார்த்தாலும் நரசிம்மர் இருக்கிறார். பஹீர் நரசிம்ஹ வெளியிலேயும் நரசிம்மர் இருக்கிறார், ஹிருதயே நரசிம்ஹ நரசிம்மர் இருதயத்திலையும் இருக்கிறார். அப்போ எல்லா உயிர்வாளிகள் இதயத்திலையும் பகவான் இருக்கிறார். அந்த பகவான் வேற, நான் வேற, அது நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் ஒன்று கிடையாது. நிறைய ஆன்மீகவாதிகள் தவறாக நானும் இதயத்தில் இருக்கிற பரமாத்மா, நாங்கள் ரெண்டு பேர் ஒன்று, நானே கடவுள் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. அது சற்று தவறான முடிவு. இதயத்தில் ரெண்டு பறவைகள் இருக்குது, ஒரு தடவை கூட விளக்குறேன். ஒன்று நான், இனி ஒன்று பரமாத்மா. ஒன்று நான், இனி ஒன்று கடவுள். இந்த ரெண்டு பறவைகளும் ஒன்றாகாது. இப்போ தூரமாக இருந்து பார்க்கும்போது ஒரு பச்சைக்கிளி மரத்தில் இருக்கும்போது அந்த இலைக்கு நடுவில் அந்த பச்சைக்கிளி எல்லாமே பச்சையாக தெரியும். அது நம் பார்வைக்கு தெரியக்கூடிய தவறு. பக்கத்தில் போக 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 கிளி வேற, இலை வேற அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இதயத்துக்குள்ளே நானும் குடிகொள்கிறேன், கடவுளும் குடிகொள்கிறார், ரெண்டுமே ஒன்றா அப்படிங்கிற சந்தேகம் வந்துடும். ஆனால் ரெண்டுமே வேற அப்படிங்கிறத பக்தர்கள் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். அதில் வந்து சந்தேகமே இருக்கக்கூடாது. இரண்டு பறவைகள், கிருஷ்ணர் சொல்கிறார், உன் இதயத்தில் நான் குடிகொள்கிறேன் அர்ஜுனா அப்படின்னு அழகாக சொல்கிறார். அவர்தான் முதல், அவருடைய ஃபஸ்ட்டு ரோல் என்னன்னா கீதையில் சொல்லுது, அவர் சாட்சி. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நம்ம வந்து அவரை புகழ்கிறோம். உலகத்துக்கே அவர்தான் சாட்சி அப்படின்னு சொல்லி ஜகத் சாட்சி, விஸ்வக்ஷா சாட்சி அப்படின்னு உலகத்துக்கே அவர்தான் இதுதான் பரமாத்மாவின் ஃபஸ்ட் கேரக்டர். இந்த உலகத்துக்கு அவர் சாட்சி இல்லையா? இப்போ பாருங்க என்ன ஒரு அதிசயம். உபநிஷத்தில் வந்து அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. அம்மாவின் கருவில் குழந்தை வளர்கிறது. மூன்றாவது மாதம், ஐந்தாவது மாதம், ஏழாவது மாதம் அப்படி சொல்லி அந்த கருவில் குழந்தை வளர்கிறது. ஒன்பது மாதம் முடிய பத்து மாதம் ஆகும்போது அந்த குழந்தை வெளியே வர்றது. அந்த குழந்தைக்கு தொப்புள் கொடியில் தான் உணவு போய்கொண்டு இருக்கிறது. எல்லாருக்குமே தெரியும் அம்மா சாப்பிட்றது எல்லாமே வந்து அந்த தொப்புள் கொடியில் வந்து அந்த குழந்தைக்கு உணவாக போகுது. பிராணவாயு, மூச்சுக்காற்று கூட அந்த தொப்புள் கொடியில் லிக்விட் ஆக்சிஜன், மூச்சுக்காற்றாக அதை பார்த்து தான் இந்த ஆக்சிஜன் சிலிண்டரே கண்டுபிடிச்சாங்க. நீங்கள் வந்து உங்கள் கிச்சன்லலாம் சிலிண்டர் வச்சுருக்கீங்கள, அடுப்பு எரியறதற்காக சிலிண்டர் வச்சுருக்கீங்க. அந்த சிலிண்டரை நீங்கள் ஆட்டி பார்த்தீங்கன்னா உள்ள தண்ணி ஆடிக்கிட்டு இருக்கும். நிறையா பேருக்கு அது தெரியாதவங்களுக்கு அது ஒரு அதிசயமாக இருக்கும். இது தண்ணி தானே உள்ள அப்படிம்பாங்க. ஆமாம், எல்பிஜி அப்படின்னா லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ், அதுக்குள்ளே தண்ணியாக தான் இருக்குது. ஆனால் அது வெளியே விடும்போது வாயு, காற்றாக மாறுகிறது. அதே மாதிரி இதை முதலில் கண்டுபிடித்தவர் யார்? கடவுள் தான். அம்மாவின் தொப்புள் கொடி டியூபு வழியாக அந்த குழந்தைக்கு வந்து மூச்சுக்காற்று வருது. ஆனால் எப்படி வருது? லிக்விட் ஆக்சிஜனாக தான் வருது, தண்ணியாகத்தான் வருகிறது. ஆனால் குழந்தைக்கு வரும்போது அது காற்றாகி விடுகிறது. மாபெரும் விஞ்ஞானி கிருஷ்ணர். அதுக்கு அந்த பக்கம் விஞ்ஞானமே கிடையாது. நம்ம கண்டுபிடிக்கிறதெல்லாம் என்ன, சின்ன சின்ன விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு பெரிய பப்படம் பொறிச்சு பூரி வந்து பந்து மாதிரி பந்து மாதிரி உருண்டையாக வந்துருச்சு பெரிய விஞ்ஞானின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். கிருஷ்ணரை விட பெரிய விஞ்ஞானி இந்த உலகத்திலே கிடையாது. அந்த தொப்புள் கொடியில் வந்து அப்படி அழகாக அந்த ஆக்சிஜன் வருது, குழந்தைக்கு கிடைக்கிது. ஆனால் அந்த குழந்தை பிறந்து அந்த மகப்பேறு, அந்த குழந்தை வெளியே வந்த உடனே என்ன ஆகுது? அந்த தொப்புள் கொடியை வெட்டி விடுறார்கள்.
செவிலியத்தாயார் நர்ஸு அவங்க வந்து அந்த வெட்டிடுறாங்க. வெட்டுனா அந்த குழந்தை ஜடம், உயிரற்ற உணர்வற்ற ஜடம் அந்த குழந்தை. அப்போ உபநிஷத்தில் கேட்குற அங்கே ஒரு கேள்வி, அப்போ அந்த குழந்தைக்கு எப்படி உயிர் வந்தது? உடனே கடவுள் சொல்கிறார், அது மூச்சு காற்றை சுவசிக்கட்டும் அப்படின்னு. ஒன்று இந்த நர்ஸு செவிலியத்தாயார் நர்ஸு என்ன பண்ணுறாங்க, இந்த குழந்தையை தூக்கி தலைகீழாக பிடிச்சு ரெண்டடி முதுகில் கொடுக்குறாங்க, டமார் டமார்னு. அடித்த உடனே அந்த குழந்தை என்ஜின் எப்படி காரில் சாவியை போட்டு திருகினவுன்னு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த மாதிரி அந்த குழந்தை அப்படின்னு முதல் மூச்சு காற்றை எடுக்கிறது. அந்த அதை யார் சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைக்கு? ஏன்னா குழந்தை வயிற்றிலிருந்து மகப்பேறு முடிந்து வெளியே வந்து அந்த தொப்புள் கொடியை வெட்டி விட்டால் அந்த குழந்தை ஜடம், உயிரற்ற குழந்தை. அந்த முதல்ல எப்படி அந்த குழந்தை ஸ்டார்ட் பண்ணுச்சு? புராணங்களில் சொல்கிறாங்க, இறைவன் அந்த குழந்தையை பார்த்து சிரித்தார், அவன் மூச்சு இழுக்கட்டும் என்று கட்டளையிட்டார், அவன் மூச்சு காற்றை வாங்க. இதுதான் பரமாத்மாவின் வேலை. இந்த பரமாத்மா உள்ளே இருக்கார் இல்லையா இதயத்தில், நானும் இந்த இதயத்தில் குடிகொண்டிருக்கிறேன், பரமாத்மாவும் இந்த இதயத்தில் குடிகொண்டிருக்கிறார். அவர் தான் ஃபஸ்ட்டு பகவத்கீதை சொல்லுது, அவர் சாட்சி. நான் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பார்த்து கொண்டு அப்படியே இருக்கிறார். போன வார செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு நான் போய் பேசினது, 15 வருஷம் முன்னாடி என் தம்பிக்கு கொடுக்க வேண்டிய 2 சென்டை தெரியாமல் வெட்டி நான் என் பக்கம் சேர்த்தது, 10ஆம் வகுப்பு படிக்கும்போது அப்பா பாக்கெட்லேருந்து 25 ரூபாய் திருடினது, எல்லாமே நம்ம யாருக்குமே தெரியாது என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். அனைத்துக்கும் அவர் சாட்சி. அந்த பறவை அந்த மரக்கிளையில் உட்காந்து இந்த 2வது பறவை பண்ணக்கூடிய தவறையும் சரியையும் பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறது. விட்னஸ், நான் தான் சாட்சி அப்படின்னு சொல்கிறார். அந்த நேரத்தில் என்ன நடக்கணுமோ அதை சரியாக அவர் செய்து விடுவார், அதில் சந்தேகமே வேண்டாம். நீங்கள் எவ்வளவு பேர் உடுப்பி போயிருக்கீங்கன்னு தெரியாது. உடுப்பி ஸ்ரீகிருஷ்ண கோயில் போனவங்கள்லாம் இருந்தீங்கன்னா உங்கள் சேட் பாக்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், அப்போ தெரிய வரும் எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு. நிறையா பேர் போயிருக்கலாம், ஏறக்குறைய 970 பேர் இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே எஸ் போட்டால் என்னால் படிக்க முடியாது. இந்த சத் சங்கத்தில் ஏறக்குறைய 1000 பேர் இருக்கோம் நம்ம இந்த சத் சங்கத்தில். சரி, அப்போது உடுப்பி கோயில் நிறைய பேர் போயிருக்கலாம், நிறையா பேர் போயிருக்கலாம். அழகான ஒரு கோயில், நிறையா கடவுளை உணர்ந்து கொள்வதற்காக நிறையா என்ன சொல்கிறது, லீலைகள் திருவிளையாடல்கள் நடத்தின கோயில் அந்த உடுப்பி கோயில். உள்ளே நீங்கள் போனீங்கன்னா வலது பக்கம் வந்து கார்த்திகேயன் சுப்பிரமணியரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த வலது பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் சுப்பிரமணியனை வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த சுப்பிரமணியனுக்கு பக்கத்துலேயே நாகர் கோயில் கூட பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. யாரதோ சிலருடைய மைக்கு ஆனாக இருக்குது, அதை வந்து மியூட் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போகும். சரி, ரொம்ப நன்றி. அப்போ நீங்கள் வந்து அந்த கோயில் ஓ என்னையும் சேர்த்து மியூட் பண்ணிட்டாங்க. ஹரே கிருஷ்ணா, நிறையா பேருடைய மைக்கு ஆனாக இருக்கிறது. பக்தர்கள் ஹரே கிருஷ்ணா. இதோ நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்களே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. குருஜி மியூட் ஆல் பொண்ணுக்கு மாத்திரம் அன்மியூட் பண்ணி.
ஓகே, இப்போ நான் மட்டும்தான் அன்மியூட் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கேன், கடவுளுக்கு தான் தெரியும். சரி ஓகே, எங்கே நிறுத்தினேன்? ஆ, உடுப்பி கோயில். ரொம்ப அழகான கோயில், நீங்கள் அங்கே போயிருப்பீங்க. அங்கே உள்ளே போனீங்கன்னா அந்த கிருஷ்ணர் அந்த அவருடைய சிறு திருக்கோவில், அதுக்கு அந்த பக்கம் கார்த்திகேயனுடைய கோயில் இருக்குது. அந்த கார்த்திகேயன் கோயில் பக்கத்தில் நாகரை கூட பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து ஒரு அழகான கதை, வெறும் 500 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை கதை அது. நம்பருக்கே ரொம்ப அதிசயமாக இருக்கும். இந்த உடுப்பியில் ஒரு விசேஷம் என்னென்னா, அங்கே வந்து க்ஷேத்திர சந்நியாசி மத்வாச்சாரியர் பிரதிஷ்டை செய்த கோயில். க்ஷேத்திர சந்நியாசி 2 வருடங்கள் வந்து அந்த காலத்திலெல்லாம் முழு வாழ்க்கையே. க்ஷேத்திர சந்நியாசி அப்படின்னா கோயிலுக்காக நாம் சந்நியாசம் எடுத்து விட்டால் அந்த கோயிலினுடைய மதில் சுவர் காம்பவுண்டு கூட வெளியே வர முடியாது. என் வாழ்க்கை பூரா அந்த பகவத் விக்கிரகத்துக்கு ஆராதனை செய்து சேவை செய்து என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும், அந்த காம்பவுண்டுக்கு வெளியே கூட என்னால் வர முடியாது. அப்படி கூட அந்த காலத்தில் தொண்டு செய்திருந்தார்கள். வெளியூருக்கு போகமாட்டாங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகமாட்டாங்க, வீட்டுக்கு அந்த கோயிலை விட்டே வெளியே போகமாட்டாங்க. அந்த பக்தரை வந்து கோயிலுக்காக அர்ப்பணம் செய்தது, அந்த மாதிரி அந்த காலத்தில் சேவை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ அது என்ன ஆகிப்போச்சு, நடைமுறையில் சரியாக வராததுனால 2 வருடம் அப்படி ஆக்கியிருக்காங்க. பரியாயா அப்படின்னு அந்த சடங்குக்கு பேர் பரியாயம். 2 வருடம் கால நேரம். அப்போ அந்த பக்தர்கள், அந்த சந்நியாசி, அவர் சீடர்கள் அந்த 2 வருடம் வீட்டுக்கு போகமாட்டாங்க, வெளியே போகமாட்டாங்க, அதுக்குள்ளேயே இருப்பாங்க. அப்படி ஒரு பக்தர் 300-400 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சந்நியாசி அந்த கிருஷ்ணரை சேவை செய்து கொண்டிருந்தார். அந்த பரியாயம் முடிந்து அவர் என்ன செய்தார், ஊர் உலகமெல்லாம் சுற்றி திருநாமத்தின் மகிமை பரப்புவதற்காக அவர் புறப்பட்டு சென்றார். அப்படி அதாவது கரெக்டாக காலையில் ஒரு 7-8 மணி ஆகும்போது அந்த இடத்துல எங்கே இருக்கிறாரோ அங்கே பூஜை செய்வார். மதியம் 12 மணி ஆகும்போது எந்த ஊரில் இருக்கிறாரோ அந்த ஊரில் பூஜையை ஆரம்பித்து விடுவார். சாயங்காலம் அதாவது 3 சந்தியா, ஒரு நாளைக்கு த்ரிசந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் ஒரு சந்தியை இருக்குது, மதியம் ஒரு சந்தி இருக்குது, சாயங்காலம் ஒரு சந்தியா, த்ரிசந்தியா. இந்த 3 நேரமும் தியாயாம் ஸ்துவாம் ஸ்தஸ்ய யஸ்யஸ்த்ரி சந்தியம். உண்மையான ஒரு ஆன்மீகவாதி இந்த 3 சந்தியா நேரத்திலையும் குருவையும் கடவுளையும் ஸ்மரணை செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் 1 வினாடியாவது அவன் கிருஷ்ணரை இந்த 3 நேரம். அதனால தான் பிராமணர்கள்லாம் வந்து இந்த கரெக்டாக 3 சந்தியகளில் வந்து காயத்ரி ஜபம் பண்ணுவாங்க. த்ரிசந்தியாம், 3 சந்தியில் உண்மையான ஆன்மீகவாதி குருவை தியானம் செய்ய வேண்டும், பகவானை தியானம் செய்ய வேண்டும். அப்போ இவர் மதியம் ஆயிடுச்சு, அப்படி ஊர் ஊராக சுற்றி வருகிறார் சந்நியாசி தன் சீடர்களுடன். சரி, பகவானுக்கு பூஜை, கிருஷ்ணருக்கு பூஜை செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையே வந்து ஒரு இதெல்லாம் வச்சு அவருடைய மரப்பெட்டியிலிருந்து பகவானுடைய விக்கிரகம் எல்லாம் எடுத்து அங்கே வைத்து பூஜை செய்கிறார். அந்த ஊர் ஒரு முகலாய மன்னரின் ஊர், ஒரு அரசர் சுல்தானுடைய ஒரு நாடு. உடனே காவல்காரங்க வந்துட்டு, நீங்கள் இதெல்லாம் இங்கே வச்சு பண்ணக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, இதெல்லாம் இங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப கட்டளையிடுகிறார்கள். சந்நியாசி சொல்கிறாரு, கொஞ்ச நேரம்தாயா, நான் என் பூஜையை முடிச்சுட்டு போயிடுவேன், நான் இந்த ஊரில் தங்க போகிறது கிடையாது, சில நேரம் பூஜை செய்து நான் போய்விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க முடியாதுங்கிறாங்க. அவர்கள் போய் அரசனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அரசன் வந்து சொன்னார், நீங்கள் வந்து இதெல்லாம் இங்கே வச்சு பண்ணாதீங்க, இதுக்கு செய்யக்கூடாது, தவறு அப்படின்னு. உடனே அந்த சந்நியாசி சொன்னார், என்ன ரொம்ப விசித்திரமாக அதிசயமாக இருக்கிறதே, 1.5 மணி நேரம் நான் பூஜை செய்து, நான் வந்து ஒரு சந்நியாசி துறவி, அப்படியே ஊர் ஊராக சுத்துற ஆள், நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், ஏன் நீங்கள் இவ்வளவு தடை செய்கிறீர்கள்? அப்போ அந்த சுல்தான் சொன்னார், துறவியாரே, சென்ற வாரம் என் மகன் இறந்து விட்டான், அந்த மகனை இங்கே தான் அடக்கம் செய்திருக்கிறோம், நீங்கள் அதுக்கு மேலே உங்கள் சாமியை வைச்சு பூஜை செய்கிறீர்கள், இது தவறுதானே அப்படின்னார். 1 நிமிஷம் மௌனமாக இருந்த துறவியார் சொன்னார், பகவானாக தேர்ந்தெடுத்த இடம் இது,
அதனால் இங்கே கண்டிப்பாக ஒரு தவறும் நடக்காது. என் பூஜை முடிய சில மணி சில நேரம் சில வினாடிகள் தான் இருக்கிறது, காத்திருங்க அப்படின்னு சொல்லி பூஜையை முடித்தார். முடித்ததுக்கப்புறம் அரசன்கிட்ட சொன்னார், சரி நான் என் பொன் பொருள் பகவான் விக்கிரகம் எல்லாம் எடுத்து மாற்றிக்கிறேன், நீங்கள் இந்த இடத்துல வந்து குழி தோண்டுங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அரசர் சொல்கிறார், என்ன என்ன சொல்கிறீங்க நீங்கள், போன வாரம் என் மகனை நான் அடக்கம் செய்திருக்கிறேன், இங்கே வந்து என்னால் தோண்டலாம் முடியாது, அது பெரும் தவறு பாவம். சன்னியாசி சொல்கிறார், என் வார்த்தையை நம்புங்கள், இறைவன் ஒருபொழுதும் தன் பக்தர்களை கைவிட மாட்டார், நம்புங்கள் அப்படின்னு சொல்லி தோண்ட சொல்கிறார். வேறு வழி இல்லாமல் தோண்டுகிறார்கள். தோண்டி அந்த பெட்டியெல்லாம் அந்த இறந்தவர்களை படுக்க வைக்கக்கூடிய அந்த இறுதி அஞ்சலி பெட்டியெல்லாம் எடுத்து அந்த பெட்டியை துறந்த உடனே ஒரு வாரத்துக்கு முன்னாடி மரணமடைந்த அந்த இளவரசன் அந்த பெட்டிக்குள்ளேருந்து அப்பா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வர்ற கண்கள் குளமாகின அந்த அரசருக்கு. துறவியாரின் கால்களில் மீண்டும் மீண்டும் மறுபடியும் மறுபடியும் விழுந்து வணங்கினார். அப்போது துறவியார் சொன்னார், நீ வந்து ரொம்ப மனதால் உன் மகனை இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அழுது துன்பத்தில் ஆழ்ந்து விட்டாய், நான் இங்கே வந்தது எப்படியோ கடவுளுக்கு தெரியும், உன் இதயத்திலும் அந்த கடவுள் தான் வாழ்கிறார், அவர்தான் என் இதயத்திலும் வாழ்கிறார், அவர் எனக்கு சொல்லி கொடுத்தார் உன் மகனை சந்தோஷமாக அரண்மனைக்கு அழைத்து செல் அப்படின்னா. எல்லாமே பரமாத்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறார். விட்னஸ், நம்மை செய்வது, நாம் நினைப்பது, நம் செயல்கள், நம் சிந்தனைகள், மற்றவர்களிடம் நான் பேசுவது, எதிர்காலத்திற்கு வேண்டி நான் வந்து பலவிதமான திட்டங்கள் தீட்டுவது, எல்லாமே அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த இதயத்தில் நானும் வாழ்கிறேன், இதே இதயத்தில் பகவானும் பரமாத்மா உருவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் சாட்சி, சாட்சியாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு தவறு இங்கே என்னென்னா, பொதுவாக ஆன்மீகவாதிகள் நான் தான் பரமாத்மா அப்படின்னு தவறாக எண்ணிடுவாங்க. நான் வேறு, பரமாத்மா வேறு, அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே என்னுடைய செயல்கள் எல்லாத்தையுமே அவர் பார்த்து கணித்து கொண்டே இருக்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு மெசேஜ், அவர் சாட்சி. ரெண்டாவது, அப்போ உடனே பக்தர்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், என்னப்பா அப்போ சும்மா அவர் சாட்சியாக வெறுமனே கல் மாதிரி பொம்மை மாதிரி இருந்தால் போதுமா? இல்லை, அவர் செயல்களை செய்கிறார். எப்படி? ஆச்சாரியர்கள் முகமாக மூலமாக, குருதுல்யர்கள் குரு மூலமாக, பக்தர்கள் இறை பக்தர்கள் மூலமாக, ஆன்மீக புத்தகம் மூலமாக, சில நேரம் கனவில் வந்து அந்த பக்தனுக்கு ஒரு செயல். இப்போ வந்து நாம் வந்து இங்கே வந்து சிலரை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம், நிறைய பேரை பார்த்துட்ருக்கோம் எல்லாம். இங்கே ஜெயஸ்ரீ கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு பக்தர் இருக்காங்க. அப்போ அவங்க இதயத்திலையும் பகவான் வந்து பரமாத்மாவாக குடிகொண்டு இருக்கிறார். அப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகிறாங்க, ஆனால் அது தவறு, அவங்களுக்கு தெரியலை. உடனே பகவான் எப்படி கனவில் வந்து அந்த பரமாத்மா தான் கனவில் வந்து சொல்லி தருவார். இப்போ ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கோங்களேன், இன்றைக்கி வந்து ஜெயஸ்ரீ கிருஷ்ணன் வந்து வண்டியில் காரில் ஏறி அவங்க பெங்களூர்லேருந்து மைசூர் போகணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்க பக்தர் தினமும் 16 மாலை ஜபம் செய்யக்கூடிய, 8 மாலை பகவானின் நாமம் ஜபம் செய்யக்கூடிய ஒரு பக்தர். ஆனால் அந்த வழியாக போனால் கார் விபத்து நடக்க போகிறது. அப்போ பகவான் பரமாத்மாவாக என்ன செய்கிறாருன்னா, பல விதமாக வந்து அந்த ஒரு அறிகுறியை கொடுக்கிறார். உடனே யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்லுவாங்க, ஜெயஸ்ரீ இன்னைக்கு நீங்கள் வந்து மைசூர் போக வேண்டாம், அந்த ரோட்லலாம் ஏதோ பெரிய டிராஃபிக்குன்னு கேள்விப்பட்டேன், பெரிய ஏதோ இடைஞ்சல் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து யாரோ கூப்பிட்டு சொல்கிறாங்க, மைசூரில் நாளைக்கு ஏதோ வந்தாமே அப்படியா அப்படின்னு. அப்படி 2-3 மனிதர்கள் வந்து பல உருவத்தில் வந்து நமக்கு அந்த அறிகுறியை கொடுத்து விடுவார்கள். அது பரமாத்மா நமக்கு உதவுகிறார், வழி காண்பிக்கிறார் என்பதை பக்தர்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சாதாரண லௌகீக விஷயம். லௌகீக விஷயம் வந்து சிலப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, அதே விஷயம் வேற ஒருத்தர் சொல்லுவார், பேப்பரில் படிப்போம், டிவியில் பார்ப்போம். ஒரே விஷயம் 4-5 முறை நம் கண்ணுக்கு முன்னாடி வந்தால்
பரமாத்மா எதையோ நமக்கு சொல்வதற்காக முயற்சி செய்கிறார் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். இது லௌகீக விஷயம். இனி ஆன்மீக விஷயமாக இருந்தால் என்ன, குரு மூலமாக வந்து சொல்லுவார், ஆச்சாரியர்கள் மூலமாக வந்து சொல்லுவார், சாஸ்திரம். இப்போ ஏதோ மனக்குழப்பத்தில் இருப்போம், அப்படியே ஏதோ பிரச்சனை இல்லை, ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து நம்ம அந்த ஆன்மீக புத்தகம் பகவத்கீதை பாகவதம் திறப்போம், கரெக்டாக அந்த பேஜில் வந்து நிற்கும் ஏதோ ஒரு விஷயம், நம்ம எதிர்பார்த்தது நமக்கு கண் முன்னாடி வந்து நிற்கும். அந்த மாதிரி சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லுவார், கனவிலும் வந்து சொல்லுவார். பிரபுபாதருக்கு வந்து 55 வயது. அவர் வந்து ஆன்மீகமாக நிறையா முயற்சி செய்கிறார், பிரச்சாரம் செய்வதற்காக நிறையா முயற்சி. அந்த பிரபுபாதரின் கனவில் அவருடைய ஆன்மீக குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி வந்து, நீ சந்நியாசம் எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். இவர் ஏதோ கனவு தான் அப்படின்னு சொல்லி லைட்டாக விட்டுட்டார். மறுபடியும் வந்து சொன்னார் ஒரு சில நாட்கள் கழிஞ்சு, நீ சந்நியாசம் எடுக்க வேண்டும். 3 முறை கனவிலும் வந்து சொன்னார். அப்போ ஆன்மீக அறிகுறிகள், லௌகீகமான விஷயம் யார் வந்து சொல்லுவாங்க, பக்தி வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, எதிர் வீட்டுக்கு சொல்லுவாங்க, பேப்பரில் படிப்போம், நியூஸ் பேப்பர், அதெல்லாம் ஓகே. ஆன்மீக விஷயங்கள், குரு, ஆச்சாரியர்கள், சாஸ்திரம், கனவுலையும் வந்து சொல்லுவார். அந்த பரமாத்மா வெறுமனே சாட்சியாக மட்டும் இருப்பது கிடையாது, அந்த பக்தனை பாதுகாப்பதற்காக பல உருவத்தில் பல விதத்தில் வந்து அந்த பக்தனை பாதுகாக்குகிறார், வழி நடத்துகிறார். இது அவருடைய 2வது டியூட்டி. முதல் டியூட்டி என்ன, சாட்சியாக இருக்கிறார். வெறுமனே சாட்சியாக இருக்கிறாரா, இல்லை, சாஸ்திர உருவத்தில், குருவின் உருவத்தில், ஆச்சாரியர்களின் உருவத்தில், கனவுலையும் வந்து அந்த பக்தர்களை காப்பாற்றுகிறார், வழி நடத்தி செல்கிறார் அப்படின்னு. சரி, இது ரெண்டு கேரக்டர் பார்த்தாச்சு, யாருடையது, பரமாத்மா. 3வது என்ன, உபதிருஷ்டா அனுமந்தா. உபதிருஷ்டா அனுமந்தா அப்படின்னா அவர்தான் என்ன சொல்வது ஆங்கிலத்தில், ஓவர்சியர் பர்மீட்டர், நம் அப்படியே கண்காணித்து கொண்டே இருப்பார், அதை அந்த செயலை அனுமதிக்கவும் செய்வார். இப்போ மனசுக்குள்ள ஒரு விஷயம், அது அழகா, ரொம்ப அழகா ஒரு புராணத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, 4 விஷயங்களை நிரந்தரமாக ஒரு பக்தன் நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தால் அந்த 4 விஷயங்களும் அந்த பக்தன் கண் முன்னாடி வந்துடும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் புராணத்தில். என்னது, முதல் இது வியாதி. நினைப்போம், என்னமோ என் வயிறு சரியில்லையே, வயித்த வலிக்கிற மாதிரி இருக்குது, என்னமோ இருக்குது, உடம்பு சரியில்லை, இப்படி நினைத்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக அந்த உடல் நலை குறைவு வந்துடும் அப்படின்னு தான் புராணம் சொல்லுது. 4 விஷயம், வியாதி, பாம்பு, அதற்கப்புறம் மறந்துட்டேன் ஒன்று, 4வது விஷ்ணு. வியாதி, பாம்பு, 3வது ஒரு விஷயம் மறந்து போச்சு, 4வது விஷ்ணு. இந்த 4 விஷயத்தை நிரந்தரமாக நாம் நினைத்து கொண்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம கண் முன்னாடி வந்துடும். வியாதி, என்னமோ மாதிரி இருக்க, தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, இப்படியே நினச்சிக்கிட்டே இருந்தால் தலைவலி கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா அனைத்து வியாதிகளும் முதலில் மனதில் சிந்தனையில் வருகிறது, பின்னர் தான் உடலில் வருகிறது. மனசில் தான் முதல்ல வியாதி வருது, அப்புறம் தான் உடலில் வருது. இப்போ பாருங்களேன், நம்ம பிளட் ப்ரெஷர் செக் பண்ண போகிறோம், இரத்த அழுத்தம் செக் பண்ண போகிறோம், ஆனால் மனசில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், காலையில் கணவர் கூட சண்டை, மனைவி கூட சண்டை, ஆஃபீஸில் சண்டை, மனசில் பெரும் குழப்பம், இத்தனை குழப்பத்தை வச்சு போய் ரத்த அழுத்தம் செக் பண்ணா, பிளட் ப்ரெஷரை செக் பண்ணுனா அதிகமாகுமா குறையுமா, அதிகமாகிடும். இப்போது ரத்தத்துக்கும் நம் மனசுக்கும் என்ன கனெக்ஷன், மனதின் சிந்தனை தான் உடலில் பிரதிபலிக்கிறது. எல்லா வியாதியும் ஃபஸ்ட்டு மனசில் வரும், அப்புறம்தான் உடலில் வரும். அப்போ ரத்த அழுத்தம் வருது, சிந்தனையாக இருக்குது, அப்படி இருக்குது, தலைவலி வந்துடும். இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற உணவு வந்து சரியாக செரிக்காது, டைஜஷன் நடக்காது. அப்போ மனசில் தான் பிரச்சனை. நல்லா படுத்து நிம்மதியான உறக்கம், கரெக்டு நேரத்துக்கு சாப்பாடு, அப்படி சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வியாதியே வராது. மனக்குழப்பம், மன அழுத்தம், அப்போ எப்பவுமே வியாதியை பற்றி, உடல் நலக்குறைவை பற்றி நினைத்து கொண்டிருந்தால் அது கண் முன்னாடி வந்துடும். அப்புறம் 2வது பாம்பு.
பாம்பு 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 நினச்சிக்கிட்டே இருக்கான் பாருங்க, அவன் கண் முண்டை பாம்பு ஒரு நாளைக்கு வந்துடும். அதே மாதிரி தான் அர்ஜுனா 24 யோமாம் பஷ்யத்தி சர்வத்ர சர்வம் சாமயி பஷ்யத்தி, என்னை 24 மணி நேரமும் ஒரு பக்தன் நினைவு ஊர்ந்து கொண்டிருந்தால் நான் அவன் முன் தோன்றுவேன் அப்படிங்கிறார். கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு நினைத்து கொண்டே இருந்தால் கிருஷ்ணர். இப்போ நான் வந்து இருக்கிற ஊர் வந்து கேரளா. கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான குருவாயூர் கோயில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் நிறையா பேர் போயிருக்கலாம், அந்த கோயில் தரிசனமெல்லாம் எடுத்திருப்பீங்க. இந்த குருவாயூர் கோயிலில் பூந்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் பக்தர், வயதானவர். அவர் வந்து ஒரு நாளைக்கு எல்லா ஏகாதசிக்கும் வந்து குருவாயூர் கோயிலில் வந்து கிருஷ்ணரை வந்து வழிபடுவது அவர் வழக்கம். எவ்வளவோ ஆண்டுகளாக அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அப்போது ஒரு நாளைக்கு அவருக்கு 80-90 வயதாகிவிட்டது. மாட்டு வண்டியில் தான் வருவாங்க அந்த காலத்திலெல்லாம். இப்போ மாட்டு வண்டியில் வர்றாரு. வரும்போதெல்லாம் அழுகிறார், கிருஷ்ணா இந்த முறைதான் என் கடைசி பயணம், உடல் தாளவில்லை, வயதாகிவிட்டது, உடல் நலக்குறைவு, என்னால் முடியவில்லை, இனியும் வந்து அடுத்த ஏகாதசிக்கெல்லாம் இந்த மாதிரி மாட்டு வண்டியில் என்னால் பயணம் செய்ய ரொம்ப தள்ளாத வயதாகிப்போச்சு, கிருஷ்ணா இனி நான் உன்னை எப்போ வந்து பார்ப்பேன், இனி பார்க்க அப்படியே நினச்சி நினச்சி அழுது அழுது புலம்பி அங்கே வந்து கிருஷ்ணரை வந்து தரிசனம் எடுத்துக்கொண்டு, இனி கிருஷ்ணா உன்னை பார்க்க முடியாது, உன் அழகை வந்து அனுபவிக்க முடியாது, நீ எனக்கு எப்போ தரிசனம் கொடுப்பேன், எனக்கு பாக்கியமே அந்த புண்ணியம் கிடையாது, நான் மிகப்பெரும் பாபம் செய்தவன் அப்படின்னு அழுது 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 அவர் திரும்ப கால வண்டியில் மாட்டு வண்டியில் ஏறி திரும்ப அவர் ஊருக்கு போகிறார். போகிற வழியெல்லாம் கிருஷ்ணா இனி எப்போ நான் வந்து தரிசனம் எடு நினைச்சேட்டே போகிறார். கொஞ்ச தூரம் போனோடனே யாரோ பேசுகிறாங்க மாட்டு வண்டியிலேருந்து, கவலைப்படாதீங்க நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். யார் பேசுகிறான்னு மாட்டு வண்டியில் திரும்பி பார்த்தா அந்த குருவாயூர் கிருஷ்ணர் மாட்டு வண்டி ஏறி இவர் கூட இவர் ஊருக்கே வந்துட்டார். இது நான் சும்மா கதையாக சொல்லலை. இன்றைக்கும் பூந்தானம் அப்படிங்கிற அந்த மாபெரும் பக்தரின் வீடு இருக்குது திருமாந்தான், ஊர் பேர் மறந்து போயிடுச்சு. அந்த ஊரில் அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்குது. அந்த கிருஷ்ணருடைய விக்கிரகம், இவர் கூட மாட்டு வண்டி ஏறி வந்த விக்கிரகம் தான் அது, அந்த ஊரில் வச்சுருக்காங்க. உண்மை, நீங்கள் வந்து விக்கிபீடியாவில் செக் பண்ணுங்கள், அந்த ஊரில் போய் செக் பண்ணுங்கள், இது உண்மை. ஏன்னா என் சிந்தனைகள், என் உணர்வு, என் மனதில் நடக்கிற அனைத்தையுமே வந்து அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அரக்கர்களின் தவறான எண்ணத்தை கூட அவர் தான் அனுபவிக்கிறார். முதல்ல வேண்டாம் பாரு வேண்டாம் பாரு, அப்போ கேள்வி வந்துடலாம், அப்போது ராவணன் இதயத்துலேயும் கிருஷ்ணர் இருக்கிறாரு, அப்புறம் கம்சனோட இதயத்தில் இருக்கிறாரு, அரக்கர்கள் இதயத்தில், ஏன் அவர் இதெல்லாம் அனுபவிக்கிறார்? அவர் பார்க்குறார், வேண்டாம்ப்பா, முதல் முறையாக இந்த ஒரு பையன், சின்ன பையன் ஃபஸ்ட்டு டைமாக சிகரெட்டு குடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், புகை விடுறான்னு வச்சுக்கோங்க, அவன் மனதில் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். அந்த புராணங்கள் சொல்லுது அந்த குற்ற உணர்ச்சியை பரமாத்மா தான் தர்றார். ஏன்? அவன் செய்யாமல் இருப்பதற்காக. ஃபஸ்ட்டு டைமாக நம்ம திருட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சின்ன சின்ன திருட்டுகள் வச்சுக்கோ, ஒரு எடுத்துக்காட்டு, இங்கே வந்து நிறைய பேர் எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கல்யாணமாகி ஒரு 3 மாதம்லாம் முடிச்சு ஒரு நாளைக்கு மெதுவாக கணவன் பாக்கெட்லேருந்து 50 ரூபா எடுக்கிறோம். இதெல்லாம் நிறையா வீட்டில் நடக்கிற விஷயந்தான், சரி அதை பற்றி நம்ம பேசலை. ஆனால் அந்த முதல் முறை செய்யும் போது ஒரு குற்ற உணர்வு இருக்கும் மனசில், எந்த தவறாக இருந்தாலும் சரி முதல் தடவையாக செய்யும்போது இதயத்தில் ஒரு சின்ன குற்ற உணர்வு, அந்த உணர்வை பரமாத்மா தான் தருகிறார். அவன் மறுபடியும் மறுபடியும் அந்த தவறு செய்யக்கூடாது என்பதற்காக, நல்ல முறையில் வழி நடத்துவதற்காக, அவனை காப்பாற்றுவதற்காக அந்த குற்ற உணர்வை தருகிறார். ஒரு தடவை தந்துட்டாரு, 2 தடவை தந்துட்டாரு, கேட்கலை, என்ன செய்வோம்? இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, சின்ன பையன், அவன் வந்து 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 நம்ம விளக்கு பற்ற வச்சுருக்குறோம், அந்த விளக்கில் விளையாடுறான். அப்போ நம்ம சொல்கிறோம், தம்பி பாப்பா அந்த விளக்குலெல்லாம் கை வைக்காத, விரல் எரிஞ்சு போயிடும், உனக்கு வலிக்கும், அழுக வரும் அப்படின்னு. எவ்வளவு விளக்கை மாற்றி வச்சாலும் இந்த குழந்தை ஓடி ஓடி வந்து அந்த விளக்கையே பிடிக்குது. அப்போ ஒரு நாளைக்கு அம்மா நினைக்கிறாங்க, சரி ஒரு தடவை வைக்கிட்டோம், ஒரு தடவை வச்சு சூடு பட்டுதுன்னா அப்புறம் வைக்க மாட்டான், வெயிடா வெயிடா அப்படின்னு சொல்லி மாறியிருப்பார்கள். அதே மாதிரி பரமாத்மா தவறை செய்யாதே செய்யாதே என்று மறுபடியும் மறுபடியும்
கருணையால் அந்த பக்தனை காப்பாற்ற வேண்டும் என்ற அளவு கடந்த கருணையால் வேண்டாம் 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 என்று தடை விதிக்கிறார். அவனும் நான் மறுபடியும் செய்வேன் செய்வேன் என்று போகும்போது சரி நீ செய்து கொள் என்று அனுமதிக்கிறார். உபதிருஷ்டா அனுமந்தா, அவர் பார்க்கிறார், அவர்தான் அனைத்திற்கும் அனுமதியும் தருகிறார். அப்போ என்னெல்லாம் பார்த்தோம், பரமாத்மாவின் இது அவர் சாட்சி, ரெண்டாவது சாட்சி மட்டுமா இல்லை ஆச்சாரியர்கள் குரு சாஸ்திரம் கனவு இந்த வழியாக வந்து சொல்வார். அப்புறம் மூன்றாவது உபதிருஷ்டா அனுமந்தா, பார்க்கிறார் அவர்தான் அனைத்தையும் அனுமதிக்கிறார். அடுத்தது நாலாவது என்ன பண்ணுறார் அவர் இதயத்தில் இருந்துக்கிட்டு, அர்ஜுனா மத்தக ஸ்மிருதர் ஞானம் அப்போகனம் சா, நான் தான் உனக்கு ஸ்மிருதி நினைவை கொடுக்கிறேன், ஞானம் அறிவையும் நான் தான் கொடுக்கிறேன், அப்போகனம் மறவி மறந்து போகக்கூடிய தன்மையும் நான் தான் கொடுக்கிறேன். ஸ்மிருதி ஞானம் அப்போகனம், நான் தான் உனக்கு அறிவு கொடுக்கிறேன், ஞானத்தை கொடுக்குறேன், உனக்கு நினைவு கூறக்கூடிய அந்த சக்தியை நான் கொடுக்குறேன், மறக்கக்கூடிய சக்தியையும் நான் தான் கொடுக்குறேன். அப்போ பக்தர்கள் கேள்வி வரும், மறதி ஏன் சார் கடவுள் தர்றார் நமக்கு? கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார் மறதியை நான் தான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், மறதியை கொடுக்குறார் இல்லையா? நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன், காலேஜுக்கு போனேன், படித்து தலையில் அங்கே போய் மறந்து போச்சே சார், கிருஷ்ணர் இந்த மறதி கொடுக்காமல் இருந்தால் நான் நூற்றுக்கு நூறு வாங்கிட்டு வந்திருப்பேனே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். ஏன் மறதியை கொடுக்கிறார்? அந்த மறதியும் ஒரு ஆசீர்வாதம் தான். சகிக்க முடியாத மனவலி, ரொம்ப நெருங்கிய உறவினர் கூட சண்டை போட்டுட்டோம், சண்டை போட்டு அவரும் வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் பேசி நம்மளும் வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் பேசி திரும்ப திட்டி கிட்டி ரொம்ப மோசமாய் போய் விட்டது நிலை. நம்ம போய் அழுதுகிட்டே நம்ம போய் எப்படியோ தூங்கிடுவோம். தூங்கி காலையில் எந்திரிக்கும் போது பாருங்கள் அந்த வலி கம்மியாக இருக்கும். ஏன்? நிறையா மறந்து போச்சு. நமக்கு எல்லாருக்குமே அந்த மறதியை கடவுள் கொடுக்காமல் இருந்திருந்தால் நம்ம வாழ்க்கையில் நடந்த தவறுகளை நினைத்து நினைத்து தினமும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். மறதி கூட ஒரு ஆசீர்வாதம் தான். ஏன்னா எவ்வளவோ வலி மறந்து போச்சு. இப்போ இந்த சத்சங்கத்தில் நிறையா பேர் எனக்கு பார்க்கலாம், இருபது வயதினரும் இருக்கிறாங்க, 40 வயதினரும் இருக்கிறாங்க, 60 வயதினரும் இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் 10 வருடம் 15 வருடம் முன்னாடி பெரிய பெரிய மனவலியெல்லாம் உண்டாயிருக்கும், மன உளைச்சல், அதிலிருந்து மீள முடியுமா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு கணவர் இழந்திருப்பாங்க, மனைவியை இழந்திருப்பாங்க, ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் தவறியிருப்பார்கள், குழந்தை தவறியிருப்பார்கள், பெற்றோர் அந்த நேரத்தில் அப்படியே வாழ்க்கையே இருண்டு போய் தற்கொலை செய்து கொள்வது போய் இனி எனக்கு முன்னாடி வாழ்க்கை உண்டா அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் வந்திருக்கும். ஆனால் வருடங்கள் போக போக மறதி வந்து அந்த வலியை கம்மி செய்து குறைத்து 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 இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறதி கூட ஒரு ஆசீர்வாதம் தான். அர்ஜுனா மத்தக ஸ்மிருதர் ஞானம் அப்போகனம் சா, அந்த மறதி கடவுள் தருவதும் நம்மை காப்பாற்றுவதற்காகத்தான் அந்த மறதியை தருகிறார். அப்புறம் ஸ்மிருதி ஞானம், அந்த ஞாபக சக்தியும் அறிவையும் அந்த ஒரு பக்தன் வந்து படிச்சுக்கிட்டு போகிறார் பரீட்சைக்கு, அந்த கரெக்டு நேரம், ஐயோ நான் நேற்றுக்கு படித்தேனே மறந்து போச்சே, அந்த ஃபார்முலா மறந்து போச்சே டக்குன்னு ஞாபகம் வந்துடும், எழுதிடுவாங்க. அந்த நினைவு கூறக்கூடிய சக்தி அதையும் கிருஷ்ணர் தான் தருகிறார். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு ஒரு அழகான கதை மகாபாரதத்தில் இருக்கு. பாண்டவர்கள் வந்து 14 வருடம் காட்டுக்கு போனாங்க, பாண்டவர்கள் சாரி 12 வருடம் பாண்டவர்களை வந்து காட்டுக்கு அனுப்புனாங்க. 1 வருடம் வந்து ஒளிந்து தலைமறைவாக இருக்க வேண்டும், 12 வருடம் காட்டுக்கு போகணும், இதுதான் அவங்களுக்கு இருந்த ஒரு இது. அப்போ காட்டுக்கு போகும்போது இந்த துரியோதனன் என்ன செய்வாரா, இந்த பாண்டவர்களை வந்து வெறுப்பு உண்டாக்குவதற்காக அப்போ நதியின் ஒரு கரையில் பீமன் அர்ஜுனன் யுதிஷ்டர் இவங்களெல்லாம் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஐயோ 12 வருஷம் காட்டுக்காய் போச்சே, நீ என்ன பண்ணுறது? அதனால் அந்த 12 வருடத்தை தவம் செய்து ஆன்மீக சக்தியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வெறுப்பு உண்டாக்குவதற்காக, வெறுப்பு மூட்டுவதற்காக யமுனையின் இக்கரையில் வந்து துரியோதனன் பெரிய பார்ட்டி,
துரியோதனனும் அவன் தம்பி எல்லாரும் 100 பேர் இருக்காங்க மொத்தமாக. பேரை பாருங்களேன், துரியோதனன், துச்சாதனன், துர்மேதஸ், துர்புத்தி, துஷலா, எல்லார் பேரும் தூ தூ தூன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போது இவங்க 100 பேர் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே வந்து நதி யமுனையோட அந்த கரையில் உட்காந்து பாட்டு இது பெரிய விருந்து வச்சு, எதுக்கு பீமனை வந்து வெறுப்பு வெறுப்பு மூட்டுறதுக்காக. ஏன்னா பீமா அந்த பக்கம் பட்டினி கிடந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கான் தவம், இந்த பக்கம் இவங்கெல்லாம் சேர்ந்து பார்ட்டி விருந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. பீமனும் கடும் சினம் கொண்டு அந்த 100 துரியோதனாதிகள் துரியோதனன் தமையர்களையும் வந்து வெட்டி கொள்வதற்காக போனார். உடனே யுதிஷ்டர் சொல்கிறார், பீமா அவங்களுக்கு இதுதான் வேணும், உன்னை கோபம் சினம் கொள்வதற்காகவே அவர் இதை செய்கிறார்கள், நீ வந்து உன்னை கட்டுப்படுத்திக்கணும். பீமனுக்கு கோபமாக வரும், பல்லா கடிச்சுக்கிட்டு உட்காந்துக்குவார் இல்லையா. இப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியாது. நல்லா விருந்து சாப்பிட்றோம், விருந்து சாப்பிடும்போது தெரியாமல் தன்னாக்கையே கடித்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? சேட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். அவங்கவுங்க நாக்கையே பாருங்கள், இங்கே ராணி அவர்கள் இருக்காங்க ஸ்க்ரீனில், கை தூக்கிட்டாங்க. கமலாஜி எல்லாருமே ஆமான்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொந்த நாக்கையே கடித்த அனுபவம் இல்லையா. யாரையாவது போய் குறை சொல்ல முடியுமா? நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், நாக்கை ஒரே கடி, யாரை திட்டுறது? நாக்கை திட்டுவதா? இது வந்து பகவத்கீதை 11ஆம் ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகம். அர்ஜுனர் உத்தவர்கிட்ட கேட்குறார், உத்தவா நல்ல விருந்து சாப்பிடும்போது உன் நாக்கை நீ அறியாமல் கடித்து விட்டாய், யாரை போய் குறை சொல்லுவாய்? நாக்கை சொல்லுவியா, பல்ல சொல்லுவியா, உணவை சொல்லுவியா, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லு, யார் பேசாமல் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துக்கணும், பொறுமை இல்லையா. அப்போ யுதிஷ்டர் சொல்றார், பீமா உனக்கு சினம் கொள்வதற்காக, உன்னை கோபம் உண்டாக்குவதற்காகவே இவர்கள் இதை செய்கிறார்கள், நீ வந்து அமைதியாக பொறுமையாக இரு. பீமனுக்கா சரியான கோபம், பேசாம உட்கார்ந்துக்கிட்டார். இவங்க என்ன பண்றாங்க, பார்ட்டி விருந்து வச்சு ஆட்டம் பாட்டம், பார்த்தா பாண்டவர்கள் அமைதியா இருக்காங்க. துரியோதனுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு, என்ன இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒண்ணும் பண்ணாம அமைதியா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன அப்படியே மதி மறந்து செய்வதறியாமல் யமுனையில் இறங்கி அட்டகாசம் கோலாகலம் செய்து விட்டார்கள். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு கந்தர்வர் வந்து பூஜை செய்வதற்காக யமுனையில் குளிக்கக்கூடிய நேரம், அவருக்கு கோபம் வந்து துரியோதனனை 100 பேரை பிடிச்சி மரத்தில் கட்டி வச்சிட்டாங்க. ஏன்னா அவருடைய பூஜைக்கு தடை செய்ய வந்தார்கள். உடனே அந்த கந்தர்வர் கோபத்தில் அத்தனை பேரை மரத்தில் கட்டி வச்சிட்டார். பீமருக்கா ரொம்ப சந்தோஷம், மாட்டுனாங்க பார், 100 பேரை கையை தட்டி சிரிக்கிறார். அப்போ யுதிஷ்டர் சொல்கிறார், பீமா நீ செய்வது தவறு, என்னதான் இருந்தாலும் அவர் நம் தமையர்கள், நம் அண்ணன் தம்பிகள், நீ போய் காப்பாற்றிட்டு வா. பீமனுக்கு பயங்கரமான கோபம், எப்போதான் நீங்கள் இந்த தர்மம் தர்மம் சொல்லி இந்த தர்மத்தை நிறுத்துவீங்கன்னு தெரியல, மாட்டுனானுங்களாம் மாட்டட்டும் அப்படின்னு சிரிக்க அதை கூட விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி திட்டுக்கிட்டே பீமார்ஜுனர் 2 பேரும் யமுனையை கடந்த அக்கறையில் போய் அந்த துரியோதனனை விடுதலை செய்து விடுகிறார்கள். ரொம்ப வெக்கமாக போச்சு துரியோதனுக்கு, ரொம்ப கேவலமாக போய்விட்டது. உடனே துரியோதனன் சொல்கிறார், அர்ஜுனா இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன், என்ன வரம் வேண்டுமானாலும் கேள் அப்படிங்கிறார். பீமனும் அர்ஜுனான்னு சொல்கிறாங்க, எனக்கு வரம் வேண்டாம், குறம் நீ போனா போது இங்கிருந்து அப்படின்னு திட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த கதை நடந்து வருடங்களாகிவிட்டது, எவ்வளவோ வருஷங்கள் ஆகிவிட்டது இந்த கதை. அதுக்கப்புறம் குருச்சேத்திர யுத்தம் எல்லாருக்கும் தெரியும், பயங்கரமான யுத்தம் 7-8 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு துரியோதனன் வந்து பீஷ்மரை திட்டுறார், என்ன பண்ணுறீங்க நீங்கள், எனக்கு உதவி செய்யாமல் அண்ணன் அவங்களுக்கு பாண்டவர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், ஏன் நேராக யுத்தம் பண்ணலை, என்னுடைய உப்பை தான் நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படி ரொம்ப கேவலமாக திட்டி விடுகிறார் துரியோதனன். அப்போது பீமர் என்ன பண்ணுறார், 5 தங்கத்தினால் செய்யப்பட்ட அம்புகளை எடுத்து காண்பிக்கிறார், 5 golden arrows. மகாபாரதத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஸ்டோரி இது, 5 golden arrows. அந்த 5 தங்கத்தினாலான அம்புகளை காண்பித்து சொல்கிறார் துரியோதனா, இந்த 5ம் பாண்டவர்களுக்காக உள்ளது, நாளைக்கு 10ஆம் நாள் இந்த 5 அம்பும் பாண்டவர்கள் 5 பேரின் உயிரை எடுத்துவிடும், போதுமா உனக்கு அப்படின்னு. துரியோதனனுக்கு பெருத்த ஆனந்தம், ஏன்னா சொல்கிறது யாரு, பீஷ்மர்.
பிதாமகன் அவர் வந்து ஒரு பொய் பேச மாட்டார். வாழ்க்கையில் அவர் பொய்யே பேசினது கிடையாது. நம்மளை போல பொய்யே பேசினது கிடையாது. வாழ்க்கையில் தவறு செய்தது கிடையாது. தர்மத்திலிருந்து ஒரு படி மாறுனது கிடையாது. துரியோதனனுக்கு பெரிய சந்தோஷம். இந்த 5 தங்க அம்புகளை காண்பித்து அதை ஒரு பொன்னாடையினால் அதை சுற்றி அவர் என்ன பண்ணுறார், பக்கத்தில் வச்சிருக்கிறார். துரியோதனன் சந்தோஷத்தில் பாட்டும் பாடி நடக்கிறார். பாதி தூரம் போன துரியோதனனுக்கு என்னவோ ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? திரும்பி வந்தார் துரியோதனன். திரும்ப வந்துட்டு பீஷ்மர்கிட்ட, ஒரு வேலை செய்கிற, நான் சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே, இல்லை என்ன, அந்த 5 அம்பை என் கையில் கொடுத்துருங்க, நான் பத்திரமாக வச்சுட்டு நாளை காலையில் உங்களுக்கு வந்து பேட்டில் ஃபீல்டில், அந்த ரணபூமி யுத்த பூமியில் நான் உங்களுக்கு தர்றேன். நைட் யாராவது வந்து திருடிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சிறுபிள்ளைத்தனமாக பேசினார் துரியோதனன். பீஷ்மரும் சிரித்து கொண்டே, இந்த அளவுக்கு உனக்கு சிந்தனை கீழ்த்தரமாக போச்சே அப்படின்னு சொல்லி சிரித்து கொண்டே இந்த 5 அம்பையும் கொடுத்தார் துரியோதனன். துரியோதன அதை போய் துணியிலெல்லாம் சுற்றி பில்லோக்கு கீழே வச்சு தலை கீழே வச்சு அப்படியே பிடித்துக்கிட்டார். ஏன்னா காலையில் இதை வந்து சேஃபாக வந்து பீஷ்மருக்கு கொடுக்கணும். இதற்குள் இந்த செய்தி அந்த குருட்சேத்திரம் முழுவதும் பரவியது. பீஷ்மர் 5 பொன் அம்புகளை வைத்திருக்கிறார், அதிலிருந்து பாண்டவர்கள்னால் தப்பவே முடியாதே, என்ன செய்வது? பாண்டவர்களும் கேட்டார்கள் இந்த கதையை. எல்லாரும் போய், கிருஷ்ணா என்ன செய்யறது, இப்போ நம்ம மாட்டிக்கிட்டமே என்ன செய்வது? கிருஷ்ணர் சொல்றார், அதெல்லாம் ஏதாவது வழி பண்ணிக்கலாம், நீ கவலைப்படாத அர்ஜுனா. கிருஷ்ணர், என்னப்பா இப்படி சொன்னா எப்படி, எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, ஏன்னா போர்க்களத்தை யாரை வேணா தோற்கடிச்சிருவேன், ஆனால் பீஷ்மர் வந்து என் விரல் பிடித்து எனக்கு நடக்க சொல்லி கொடுத்தவர் ஆச்சே, முதல் முறையாக அம்பும் வில்லும் என் கையில் கொடுத்து அந்த பயிற்சி கொடுத்தவர் ஆச்சே, அவர் முன்னாடி என்னால் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, அதுவும் ஏதோ 5 பொன் அம்பு வேற வச்சிருக்கிறாராமா. சரி வா, நீ இவ்வளவு உனக்கு மன உளைச்சல் இருந்தால் ராத்திரியே அதுக்கு ஒரு பரிகாரம் கண்டுபிடித்து விடுவோம் வா அப்படின்னு சொல்லி மெதுவாக அர்ஜுனனை கூட்டிகிட்டு கிருஷ்ணர் போகிறார். அர்ஜுனன் கேட்குறார், எங்கே போகிறோம், போக போக தெரிந்து கொள்ளலாமே, நீ வா அப்படிங்கிறார். ரெண்டு பேர் நேராக துரியோதனோட ரூமுக்கு போயிட்டாங்க. துரியோதனன் கதவை திறந்து பார்த்தா ராத்திரி கிருஷ்ணரும் அர்ஜுனரும் வந்து நிற்கிறாரு. துரியோதனு கையும் ஓடலை காலு ஓடலை, எதுக்காக இவங்க இப்போ வந்திருக்கிறாங்க, சந்தேகமாக போச்சு. கிருஷ்ணா வாங்க, என்ன என்ன, நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டு போர் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்களா, அப்படி ஏதாவதா? கிருஷ்ணர் சொன்னது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது துரியோதனா, ஒரு கதை சொல்வதற்காக நான் வந்தேன். எது இந்த நேரத்தில் அது எதிர் என்ன சண்டை சண்டை, பாண்டவர்கள் கௌரவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க குருச்சேத்திர யுத்தத்தில், நடுராத்திரி கிருஷ்ணர் கதை சொல்ல போயிருக்கிறார், நான் ஒரு கதை கூறுவதற்காக வந்தேன் துரியோதனா. துரியோதனுக்கு என்னவோ பிரச்சனைன்னு தெரியுது, ஆனால் என்னன்னு தெரியல. சரி கிருஷ்ணா கதை சொல்லுங்க, நான் கேட்குறேன். சில வருடங்களுக்கு முன்னாடி பாண்டவர்கள் 12 வருடம் வனவாசம் போனா, நீங்கள் தான் அனுப்புன உனக்கு தெரியும், ஆமாம் போனாங்க. அவர்கள் வனத்தில் தவம் செய்யும் போது நீ ஒரு நாளைக்கு யமுனையின் இக்கரையில் வந்து பெரிய விருந்து கொண்டாடினாய். ஆமாம். அப்போ ஒரு கந்தர்வன் உங்களை அனைத்து பேரையும் மரத்தில் பிடிச்சு கட்டி வைத்தார். ஆமா. அப்போ நீ அர்ஜுனனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாய். என்னது? அர்ஜுனா, என்ன வரம் வேண்டுமானாலும் கேள், நான் தருகிறேன் அப்படின்னு சொன்னேன். அர்ஜுனரும் எனக்கு ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டாரு, ஆனா இப்போ எங்களுக்கு அந்த வரம் வேண்டும். துரியோதன் கேட்ட, இப்பவா உங்களுக்கு என்ன வேணும்? கிருஷ்ணர் சிரித்து கொண்டே சொன்னார், உன் தலையணியில் அடியில் இருக்கிற அந்த 5 தங்க அம்பை எனக்கு தந்துரு அப்படின்னார். துரியோதனனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மெதுவாக இதயத்தை கல்லாக்கி கொண்டு அந்த தலையணையின் அடியிலிருந்த அந்த 5 தங்க அம்பையும் எடுத்து கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டார். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் சிரித்து கொண்டே போனார்கள். அடுத்த நாளைக்கு காலையில் பீஷ்மர் வந்து துரியோதனன் கிட்ட கேட்குறார், எங்க அந்த பொன் அம்பு? இன்னைக்கு பாண்டவர்கள் உயிர் அனைத்தையும் எடுக்கும், அவர்கள் உடல் குருச்சேத்திர மண்ணோடு மண்ணாகும், அந்த 5 பொன் அம்புகளை நீ தா அப்படின்னு பீஷ்மர் கேட்குறாரு. நடந்த கதையெல்லாம் சொல்லி கொண்டு துரியோதனன் அழுகிறார். நேற்றுக்கு நைட் அவங்கெல்லாம் வந்தாங்க, இந்த கதை நடந்தது, என்னை ஏமாற்றி கொண்டு போய்விட்டார்களே. அப்போ பீஷ்மர் பொறுமையாக சொல்கிறார், துரியோதனா
இப்பவும் காலதாமதமாகவில்லை, நீ சரியாக புரிந்து கொள். உன் இதயத்திலும் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மா தான் இதயத்தையும் செய்கிறார். நீ விட்டு கொடுத்து அவர்கள் பாதங்களில் சரணடைந்து மன்னிப்பு கேள். ஆனால் துரியோதனனுக்கு புரியவே இல்லை. மத்தக ஸ்மிருதிஞானம் அபோகனம் சா, நான் தான் நினைவு கூறக்கூடிய சக்தியை தருகிறேன். அர்ஜுனா, நான் தான் அறிவை தருகிறேன். அர்ஜுனா, நான் தான் மறதியையும் தருகிறேன். அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின். அப்போ பரமாத்மா வந்து நம்ம எல்லார் இதயத்திலையும் இருந்து நம் செயல்களை எல்லாம் அப்படி அணு நிமிஷம், ஒரு நிமிஷமும் அதை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். தவறு செய்ய போகும்போது ஏதாவது உருவத்தில் வந்து அதை தடை செய்ய முயற்சிக்கிறார். இருந்தாலும் சில நேரத்தில் அன்பர்கள் வந்து வலுக்கட்டாயமாக தவறை செய்யும்போது ஒரு குழந்தை விளக்கில் விரல் வைப்பது போல் பார்த்து கொண்டு பொறுமையாகவும் இருக்கிறார். ஆனால் என்னைக்கு இரண்டு கைகளையும் தூக்கி கொண்டு கிருஷ்ணா என் வாழ்க்கையை நீ நடத்திக்கொள் அப்படின்னு அர்ப்பணிக்கிறோமோ, அப்பவே நம்ம வாழ்க்கையை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த பக்தனை பாதுகாக்க ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணர். அது அழகாக கீதையில் சொல்லியிருக்கு, பரமாத்மாவாக நம் இதயத்தில் கிருஷ்ணர் மட்டும்தான் குடிகொள்கிறார். வந்து நமக்கு வந்து விநாயக பரமாத்மா அப்படின்னு சொல்கிறது கிடையாது, நம்ம பார்வதி கௌரி பரமாத்மா அப்படின்னு சொல்வது கிடையாது, சிவ பரமாத்மா அப்படி சொல்வது கிடையாது, என்ன சொல்கிறது ராமர் பரமாத்மா எதுவுமே நம்ம சொல்கிறது கிடையாது. பரமாத்மா அப்படின்னாலே என்ன சொல்வோம், ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்கிறோம். கிருஷ்ணர் மட்டும்தான் நம் இதயத்தில் பரமாத்மாவாக இருந்து உபதிருஷ்டா அனுமந்தா மத்தக ஸ்மிருத்ருஞானம் அபோகனம் சா அப்படின்னு சொல்லி அந்த பக்தனின் வாழ்க்கையை செம்மையாக வழி நடத்தி கொண்டு போகிறார். ஓகே, அப்போ இன்னைக்கு வந்து பரமாத்மாவை பற்றி இருந்த இரண்டு மூன்று ஸ்லோகங்களை இன்னைக்கு விளக்கியிருக்கோம். அடுத்த தலைப்பு மறுபடியும் அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து செய்வோம். அதுவரை எல்லா பக்தர்களுக்கும் அன்பர்களுக்கும் பணிவான வணக்கம்.